வணக்கம், நான் ஆரோ சக்கரவர்த்தி. நடுநிசி சீரீஸில் நான் வந்துட்டு பாசாசினின்ற எபிசோட் பண்ணியிருக்கேன் லீடாக. நானும் நவிஷான்றவங்க கூட பண்ணியிருக்கேன். ரொம்ப ஒரு நல்ல ஆக்ட்ரஸ், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மொத்த குரூவோட பேலன்ஸ்டு. இந்த கதையை பற்றி சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு நான் கேட்டவுடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப எல்லா ஆக்டருக்கும் ஒரு ட்ரீம் மாதிரி கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு சாக்லேட் பாய் அந்த மாதிரி ஸ்டைலில் நடிக்கணுன்றது வந்து எல்லாருக்கும் ஒரு ஆசையாக இருக்கும். நம்மளையும் அப்படி பார்க்குறாங்க, நம்மளையும் எல்லாரும் ரசிப்பாங்கன்ற ஒரு விஷயம் வரும்போது எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக பார்ப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அந்த கதை ஃபஸ்ட்டு கேட்டவுடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு நாள் நைட் ஆக்சுவலி திடீர்னு எங்கள் பிஎம் சரண் சார் தான் வந்துட்டு ஃபோன் பண்ணி டைரக்டர் கூப்பிட்றாங்க அப்படின்னு இது பண்ணோடனே வந்துட்டு நான் அஜிதான் சார் மீட் பண்ணோடனே அவர் கதை சொன்னார். சொன்னே அவங்க ஃபஸ்ட்டு ஆக்சுவலி எனக்கு மீட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா, நான் அப்போ கொஞ்சம் பில்ட்டாக இருந்தேன். நான் வந்துட்டு உணர் ஃபிலிம்காக ரெடி ஆகிட்டு அந்த ஃபிலிம் ஷூட்டிங் முடிஞ்சோடனே கொஞ்சம் பெருசாக இருந்தேன். ஸோ பார்த்தோன்னே அவர் சொன்னார், எனக்கு வந்துட்டு கொஞ்சம் லீனாக சின்னதாக வேணும், எனக்கு வந்து ரொம்ப ஒரு சாக்லேட் பாய் மாதிரி பார்க்குறேன் அப்படின்னாரு. சரி சார், ஒன்று எத்தனை நாள் இருக்குது ஷூட்டிங் இருந்தேன், ஒரு 1.5 வாரம் இருக்குது அப்படின்னு. 1.5 வாரமா அப்படின்னு லைட்டாக யோசனை இருந்துச்சு. ஆனால் சரி சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா முடிஞ்சளவுக்கு இழைச்சிருங்கன்னாரு. சரி ஓகே, முடிஞ்சளவுக்கு இழைச்சிருவோன்னு சொல்லி ஒரு ஒன் வீக் ஃபோர் டேஸ்க்குள்ளே ஒரு 6 கிலோ 7 கிலோ இறங்கிடுச்சு. இறங்கிடுச்சு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். இருக்கும் அந்த ஷா அந்த கேரக்டருக்கும் ரொம்ப ஆப்டா இருந்துச்சு நான் நம்புறேன். நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்க. கண்டிப்பா செட்டை பத்தி சொல்லணும்னா, ரொம்ப ஒரு ஃபன்னான ஒரு செட்டு, ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு செட்டு. எல்லாருமே ரொம்ப ஜோபியலா, இட் வாஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங், இட்ஸ் வெரி சீரியஸ் திங், பட் எல்லாருமே ஒரு ஜோபியலா ஃபன்னா தான் இருந்தாங்க. ஸோ எல்லாருமே கம்ஃபர்டபுளா இருந்தாங்க. நாங்க ஒரு ஷாட் போறதுக்கு எல்லாமே சீம்லெஸ்ஸா போச்சு. டைம் போறதே தெரியல எங்களுக்கு, ஜாலியா இருந்துச்சு. ப்ளஸ் முக்காவாசி சீன்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் பாசார் சினி ஸ்டேஷனில் தான் எடுத்தோம். ஸ்டேஷனில் நாங்கள் ட்ரெயினில் ஷூட் பண்ண சீக்வன்ஸ் தான் பேசணும். ஏன்னா ட்ரெயினில் ஷூட் பண்ணுற சீக்வன்ஸ் அப்போ வந்து இப்போ டோர் திறக்கிறது மூடுதுன்னா ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் திறந்து மூடும் இல்லையா. நம்ம ஒரு இதில் மிஸ் பண்ணிட்டோம்னா திருப்பி பாசார் சினி ஸ்டேஷனுக்கு நாங்கள் ஒரு ட்ரெயினில் இறங்கி ஒரு ட்ரெயின் எடுத்து திருப்பி வந்தால் பாசார் சினி ஸ்டேஷனுக்கு வர முடியும். ஸோ இப்போ ஒரு ஷாட் இருக்குது, நாங்கள் ஆக்சுவலி டோர் திறக்கும், அங்கேருந்து ஒரு ஷாட் எடுக்கிறாங்க. ஸோ அந்த டோர் திறக்கிறப்ப பாசார் சினி ஸ்டேஷன் தான் வேணும். ஸோ நாங்கள் மற்ற ஸ்டேஷனும் ஏன் மத்தியிலே எடுக்க முடியாது ஷூட்டிங்கில் பண்ணுறது. ஸோ அது வேணுன்றதுக்காக ஒரு 4 தடவை 5 தடவை சுற்றிட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு நல்லா இருந்துச்சு, டைம் எடுத்துச்சு, ஆனால் ஃபன்னாக இருந்துச்சு ரொம்ப. முக்கியமாக மேக்கப் ஆர்டிஸ்ட்லேருந்து டேரக்டர் சார்லேருந்து கேமரா டிபிலேருந்து எல்லாருமே இது வெரி இப்படி சொல்ல வெரி சப்போர்ட்டிவ், வெரி இப்படி பண்ணுங்க அப்படி நல்லா இருக்குது இது நல்லா இல்லை எல்லாமே ரொம்ப கிளியராக ஓப்பனாக சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, அதான் சொல்கிறேன் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு கண்டிப்பாக. நவிஷா பற்றி சொல்லணும், கண்டிப்பாக நவிஷா பற்றி கேட்கணும்னா, ஷி வாஸ் வெரி ஹம்பிள். ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணப்பே ஷி வாஸ் சம்மான் ஹூ யூ கேன் டாக் டு இன் அ வெரி கம்ஃபர்டபுள் வே. பேசினோடனே ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நல்ல பர்சன், வெரி டேலண்டட், வெரி வெரி நேச்சுரல் சொல்லலாம். ஏன்னா அவங்க அழகாக இருக்கிறது ட்ரை பண்ண வேணாம், அழகாக தான் இருக்காங்க. அதனால அவங்க உட்கார்ந்தாலே போசிக்கு சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்தாலே அழகாக தான் இருப்பாங்க. ஸோ எல்லா ஷாட்லேயும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க, பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா. ஸோ அவங்களை பற்றி வேறு என்ன சொல்லணும்னா, அவங்க ஆக்சுவலி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட எஃபர்ட் பற்றி சொல்லணும் கண்டிப்பாக. ஏன்னா வந்துட்டு வேறு ஏதோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, திடீர்னு காலையில் கிளம்பி ஒரு 4 மணிக்கு பின்னாங்கிலேருந்து கிளம்பி வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டு அவங்க அதுக்கு முன்னாடி நாள் ஷூட் வந்துட்டு கிட்டத்தட்ட 3 மணிக்கு தான் முடிஞ்சிருக்கு. 1 ஹவர் தான் தூங்கியிருக்காங்க, தூங்கி எழுந்து கிளம்பி வந்து இங்கே வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க ஃபுல் டே. நாங்கள் கூட அபவுட் 2 AM வரைக்கும் ஷூட் போடுச்சு அந்த நாள் கூட. ஸோ ஷி வாஸ் தே டைலாக்லாம் அங்கே வந்து பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணி 2 மணிக்கு இருந்தாங்க. ஸோ ஷி டுக் அ லாட் ஆஃப் எஃபர்ட் டு டு திஸ் அஸ் வெல். வெரி நைஸ் டு ஒர்க் வித் ஹர், வெரி ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ மெட் அ நைஸ், ஐ காட் அ குட் ஃப்ரெண்ட். ஸோ நடுநிசி சீரீஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அந்தாலஜி சீரீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மலேசியா தமிழ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அந்தாலஜி சீரீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப யூனிக்காக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன் நான். ஸோ ஒவ்வொரு கேரக்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோட்லேருந்து இன்னொரு எபிசோடுக்கு இன்டர்லாக் பண்ணுவோம், ஒரு கதை வந்து ஒரு கதை கூட இன்டர்லாக் ஆகும். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நான் அது முதல் எபிசோடில் எந்த எபிசோடில் வரேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக எனக்காக கொஞ்சம் பார்த்து அழகாக நீங்களே கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ எவ்ரி வீக் இந்த எபிசோட ஒவ்வொரு எபிசோடும் ப்ளே ஆகும். கண்டிப்பாக எல்லா எபிசோடும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல யார் இன்டர்லாக்ல வரா, எந்த ஆக்டர் ஒன்று இதில் வரான்னு உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லை, இந்த கதை ஏன் இப்படி ஆச்சுன்னு சில இடத்துல உங்களுக்கு புரியாமல் இருக்கும். அது ஒன்று எபிசோட் பார்த்தா உங்களுக்கு ஓ இப்படி தானா, வா அப்படின்னு புரியும் உங்களுக்கு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்லாக்ஸ் இருக்குது எல்லா இடத்துலையும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், பிடிக்கும்னு நம்புகிறேன் நான். Nadunisi KL.
sa 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 sa